ஹலோ, காலையில் ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங். இந்த கிளைமேட்டில் காலையில் வெளியில் போய் ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நேரமாக இறங்கி போகிறோம். முந்தசா பார்க்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது பக்கத்தில். அந்த பார்க்கில் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காற்று வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ பார்க்குக்கு போயிட்டு அங்கே நல்ல சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நல்ல க்ரீனரி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். சரியா? ஹலோ, ஹாய். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, அப்படிதானே? ஆமாம், வெளியில் போய் ஒரு வீடியோ போடலை. இது வந்து ஜஸ்ட் காலையிலே ஏர்லி மார்னிங் வந்து வெளியே போகணும்னு நினச்சோம், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு பார்க்கில் போய் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு. தோஹாவில் இருக்கக்கூடிய அல் முந்தசா பார்க்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஆக்சுவலி இது ஒரு சூப்பராக இப்போ லேட்டஸ்ட்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதில் கொஞ்சம் முனிசிபாலிட்டி பில்டிங்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ பார்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் சீனரி எல்லாம் உங்களை கேப்சர் பண்ணுறோம். அடிப்படையாக இதனோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். பட் அதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு வீடியோ. சும்மா இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதை வச்சு ஒரு வீடியோ போடலான்னு தான் வந்தோம். வாக்கிங் போகிறதுக்குள்ள ஒரு லைன் ஒன்று போட்டிருக்காங்க. காலையில் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஆட்கள், வேலைக்கு போகிறவங்க, வயசானவங்க எல்லாருமே. இது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த பார்க்கு. இது சிட்டியோட சென்டரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். இது ஃபுல் கிரீனரி. இது வந்து கத்தாருக்குள்ள இந்த டெசர்ட் நாட்டில் இது இருக்குன்னு யாராவது நம்ப முடியுமா? இது மாதிரி இப்போ புதுசாக கழிஞ்ச வருஷம் மட்டுமே 12 புதிய பார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க கத்தாருக்குள்ளால. இனி நிறைய வருது, இன்னும் அதிகமான பார்க்குகள் எல்லாம் வருது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேண்டி. சூப்பராக இருக்குது, எல்லாம் பச்சை பச்சைனு க்ரீனாக இருக்குது, மரம், ஏகப்பட்ட மரம் இருக்கா.
வந்தோம், கொஞ்சம் டைம் அப்படியே உட்காந்தோம், நடந்தோம், டைம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ காலையில் இந்த மாதிரி உள்ள ஒரு கிளைமேட்டில் அண்டர் த சன் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி எடுத்துகிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு போகிறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதான் இந்த பார்க்குக்கு வந்ததோட ஒரு மெயின் எய்ம். ஸோ சூப்பராக இருக்குது. அப்போ வந்த வேலை முடிஞ்சு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது என்னோடய வீடியோ இல்லை, மேடத்தோட வீடியோ. ஐ எம் ஜஸ்ட் ஓன்லி சப்போர்ட்டிங். ஓகே. ஓகே.